ஆப்கானிஸ்தானில் உள்ள காபூல் சர்வதேச விமான நிலையத்தின் எதிர்கால கட்டுப்பாடுகள் குறித்து தாலிபான்களுடன் விவாதித்து வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்காவின் செய்தி தொடர்பாளர் நெட் பிரைஸ், சரியாக இயங்கும் ஒரு நாடு மற்றும் ஒரு அரசுக்கு சரியாக இயங்கும் வர்த்தக விமான நிலையம் அவசியமான ஒன்று என்று கூறியுள்ளார். எனவே விமான சேவையின் அவசியம் குறித்து தாலிபான்களுடன் விவாதித்து வருவதாகவும், தாலிபான்கள் தரப்பிலிருந்தும் விமான நிலையம் குறித்து தங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு கிடைப்பதாகவும் நெட் பிரைஸ் தெரிவித்துள்ளார். முன்னதாக காபூல் விமான நிலைய கட்டுப்பாடுகள் குறித்து தாலிபான்களுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், அந்த விமான நிலையத்தில் உள்ள அமெரிக்க இராணுவத்தினருக்கு தீவிரவாதிகளிடமிருந்து அச்சுறுத்தல்கள் இருப்பதாகவும் அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுல்லிவான் கூறியுள்ளார்.